எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு மெல்லிய கோடு படத்தோட பூஜை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஏஎம்ஆர் ரமேஷ் சார். ஏற்கனவே வந்து குப்பி, வனயுத்தம் இந்த மாதிரி நிறையா படங்கள் டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் இது ஒரு பைலிங்குவல் ஃபிலிம், தமிழ் கன்னடா அண்ட் அப்படியே தெலுங்குக்கும் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம். இந்த படத்தோட ஹைலைட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, த ஸ்க்ரீன் பிளே ஆஃப் த ஃபிலிம். இது ஒரு த்ரில்லர் ஃபிலிம், க்ரைம் த்ரில்லர். ஒரு மெல்லிய கோடுக்கு அர்த்தம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு ரெண்டு பேருக்கும் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு தின் லைனுக்கு நடுவில் இருக்கிற அந்த கிரே ஷேடு தான் இது வந்து கன்சீவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயின்ஸாக வந்து நம்ம மனிஷா குரேலாவும் அக்ஷா பட் ரெண்டு பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை கேட்டுட்டு இளையராஜா சார் வந்து மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு, இந்த படத்துக்கு அவர் தான் வந்து மியூசிக் டைரக்டர். அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவரோட காம்பினேஷனில் நான் படம் நடிக்கிறேன். இந்த படத்தோட கேமராமேன் வந்து ஸ்ரீராம் சார். டோட்டலாக டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் டீம். ரமேஷ் சாரோட பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ரியல் லைஃப் நம்ம இந்தியாவில் நடந்த விஷயங்களை எடுத்து அதை படமாக்குவார். அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ரெண்டு க்ரைம்ஸ், இந்தியாவில் நடந்த ரெண்டு க்ரைம், மிகப்பெரிய க்ரைம், நேஷனே உழுக்குன ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து படம் அதை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இந்த படத்தை கன்சீவ் பண்ணியிருக்காரு. பர்டிகுலராக என்னோடய ரோல் வந்து 100% இட்ஸ் கோயின் டு பி வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ. ஏன்னா லாட் ஆஃப் கிரே ஷேட் இருக்குது. கடந்த கால படங்களோட இந்த படம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, ஐ திங்க் இந்த படத்துலேயும் வந்து நான் ஹீரோயின்லாம் கொல்ல, எல்லா படத்துலையும் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயினை கொல்ல போகிறேன். அர்ஜுன் சாரோட நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்டையர்லி ஒரு மெல்லிய கோடு வந்து ஒரு நல்ல டீமோட இசை, இளையராஜா சாரோட இசையோட இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கேன். நன்றி, வணக்கம் சார்.